நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கேக்கும்போது மண்டே ஆட்டுறீங்க, உங்களால முடியுமா? அப்படியே ஓங்கி ஒன்று மூக்கில் குத்துனு வச்சுக்கோ, உள்ள வச்சு முடிய முடியும் தலையாட்டிட்டு இங்க வந்து முடியுமான ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற. டேய், உள்ள வச்சு நான் என்ன ஓகே சொன்ன மாதிரி சொல்றீங்க? எல்லாரும் ஒரு வேகத்துல ஜெய் ஓ சொன்னீங்க, நானும் ஜெய் ஓ சொன்னேன். வெளியில வந்து யோசிச்சு பார்த்தா தெரியுது ரியாலிட்டி என்னன்னு. ஹே, சார் சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்ல. என்ன தமிழ் சினிமாவா? ஒரே பாட்டுல பால் வியாபாரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனர் ஆவறதுக்கு. டேய், சும்மா உட்கார்ந்த இடத்துலயே இது நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காம ஒரு ட்ரை அடிச்சு பாக்கலாம்டா. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். ஓ, திருக்குறள் வரையா? இது திருக்குறள் இல்லடா, இது வைரமுத்தோட கவிதை. ஓ, வைரமுத்து கவிதையா? டேய், முயற்சி பண்ணி பாக்குறதால ஒரு மனுஷனோட அடிப்படையான இயல்பு. சரிப்பா, நான் ரெடி. என்ன ரெடி? இல்ல, உங்களுக்கு என்னோட ஆதரவு எப்போதும் உண்டு. ஆதரவா? உதவ வேணுமா உனக்கு? ஒழுங்கா வந்து என்னோட டெமோல வர்க் பண்ணு. ராஜீவ் சூசனும் பிரசன்டேஷன் ரெடி பண்ணுவாங்க, நீயும் கார்த்திக்கும் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணுங்க. சரி, எவ்வளவு நேரம் அந்த வேலை போகணும், ஏதாவது ஐடியா இருக்கா? ஹேய், இப்பதானே வேலையை ஆரம்பிக்க போறோம், அதுக்குள்ள எப்ப முடியும்னு கேக்குற? இல்ல, குத்து மதிப்பா தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடியை ரெடி பண்ணிக்கலாம்ல. அதான் விடிய விடிய வேலை இருக்கும்டா. 24 மணி நேரத்துல இப்படிதான் இந்த வேலையெல்லாம் பண்ண போறோம், நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். நீ என்னடா, எப்ப வேலை முடியும் கிளம்பலாம்னு பாக்குற? ராத்திரி சாப்பாடு தூக்கம் எல்லாமே இங்கதான். ஒழுங்க மூடி வேலைய பாரு. ஐயோ, நான் வரேன் கார்த்திக், சூசனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு டெமோ வேலைய ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் லட்சுமி. ஹா, நான் இந்த அடிமைய கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா, உடனடியே கூட்டி போங்க. டேய், நான் அடிமையா? ஆமா, நாளைக்கு காலையில வரைக்கும் ஒழுங்கா நான் சொல்ற வேலைய மட்டும் செய். கிளம்பு கிளம்பு. நான் கீழ கண்ணங்கள்ல போய் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துட்டுமா? இப்பதானடா டீ சாப்பிட்ட, அதுக்குள்ள கண்ணன் கடைக்கு போகணும்னு சொல்ற? இல்ல லட்சுமி, நேத்து நைட் நான் டிவி பாத்துட்டு இருந்தனா, அத தூக்கு தூக்கமா வருது. கீழ கண்ணங்கள்ல ஒரு டீ அடிச்சா எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்படியா? தூக்க கலக்கமா இருக்கா? ஆமா லட்சுமி, உன் சந்தேகமா இருந்தா வரல காட்டி எத்தனைன்னு கேளா. சரி, இது எவ்வளோ? 4 மணி தெரியுது கரெக்டா? டீ குடிக்கிற சாக்ல கீழ போய் தம் அடிச்சாதான் தூக்கம் போகும். இல்ல, இன்னொன்னு பண்ணாலும் தூக்கம் போகும். அப்படியா? என்ன? கொஞ்சம் கைய கூட. எனக்கும் தூக்கம் வருது, நானும் கீழ போய் டீ சாப்பிட்டு வரவா? டீ குடிக்காமலே உன் தூக்கத்தை நான் தொடர்த்தவா? எப்படி ராஜி? பெரிய ஆளுடா நீ. என்ன பெரிய ஆளு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கம்பெனிக்கு 150 கோடி ரூபாய் ஆர்டர் உன்னால வரப்போகுது. அப்ப நீ பெரிய ஆள் இல்லையா? இன்னும் வரலையே. ஏதோ ஒண்ணு இன்னொரு தடவை பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல, அது பெரிய விஷயம் இல்லையா? இதுல நான் என்ன பண்ண? ரொம்ப அடக்கம்லாம் வேணாம். உன் மேல இருந்த பர்சனல் ஒப்பீனியன்ல தான் இந்த வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? இது கார்த்திக் கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம ஜெகத்திலன் தமிழ் மேல வச்சிருந்த பாசத்துக்கு கிடைச்ச வெற்றி. கார்த்திக், நிஜமாவே இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளால இதை பண்ணிட முடியுமா? ஏன் பண்ண முடியாது? ஈஸியா பண்ணலாமே. என்ன கார்த்திக் இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஆமா ராஜி, இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதான் எப்படி சொல்ற? நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோமா? இல்ல இல்ல, ஆனா கிடைச்சது இல்ல. அப்பவே தெரிய வேணாமா இது கன்ஃபார்மா கிடைக்கும், இது நம்மளுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் ராஜி. இதெல்லாம் விட முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? விஷ்ணு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்றான்? சூசனும் நீயும் பயங்கர ராசி ஆயிட்டீங்களாமே. உண்மைதான். ஆனா என்ன நம்ப முடியல. டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மத்ததெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ? சொல்லுவேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தத என்னால என்ன நம்ப முடியல. போதும் போதும், இது சும்மா ஆபீஸ் பிரச்சனைக்காக தான். ஆனா இத மனசுல வச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் அவ விட்டு போட்டா அவ்வளவுதான். சரி விடு, பேசி பேசி நானே நல்லா இருக்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்ட மாதிரி ஆயிட போகுது. சரி கிளம்பலாமா? ஹே, குட் மார்னிங் சூசன். இங்க என்ன பண்ற? சும்மா தான், உன்னை பார்க்க வந்தேன், நீ இல்ல, அதான் உன்னோட இடத்துல உட்காந்து அப்படியே ஃபீலிங்ஸ். இன்னொருத்தங்க ரூமுக்குள்ள வரதே தப்பு, அதுவும் அவங்க சீட்ல அவங்க பர்மிஷன் இல்லாம உட்கார்றது அதை விட தப்பு. ஓ
ஸ்டில் இந்த நாற்காலி உன்னோட தானா? என்ன உளறற கௌதம்? கிளையன்ட் விசிட் சொதப்பிருச்சு. உன்ன கம்பெனில இருந்து துரத்தி இருப்பாங்க. அப்படி அவங்களா துரத்தலேனாலும் இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு நீயா ரிசைன் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். கிளையன்ட் விசிட் சொதப்பனா? யாரையாவது வேலைய விட்டு தூக்குவாங்களா? நீ பாம்பேல ஐடி கம்பெனில தான வேலை செஞ்ச? இல்ல ஏதாவது மளிகை கடையில பொட்டலம் கட்டனியா? பொட்டலம் சரியில்லைனா வேலைய விட்டு தூக்குறதுக்கு. என்ன கிண்டலா? ஏய் நான் கிண்டல் பண்ணலடா, நீதான் கிண்டல் பண்ற. என்ன வாடா போடாங்கற? ஒரு காலத்துல உன்னை செல்லமா வாடா போடன்ன, இப்ப என் கண்ணுக்கு சப்பையா தெரியற. அதா இப்ப வாடா போடன்ற. ஒரு கிளையன்ட் விசிட்ட சொதப்பிட்டு இவ்ளோ நக்கலா பேசுறியே, அந்த டார்கெட் கார்ப்பரேஷன் ஆளுங்க மட்டும் கோடிங்களை கொட்டி கொடுத்திருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிருப்ப போல. தம்பி உன் உளவு தர ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா நீ பேப்பர் படிச்சு நியூஸ் தெரிஞ்சுக்கிறவனா? அப்படின்னா இன்னைக்கு நடக்கிறது உனக்கு நாளைக்கு காலையில தான் தெரியும். உனக்கு டிவில ஃபிளாஷ் நியூஸ் பாக்குற பழக்கம்லாம் கிடையாதா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற? நீ சம்பந்தம் இல்லாதவன் தானடா, அதனாலதான் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம நீ இன்னும் உன் சிஸ்டம அப்டேட் பண்ணல, அதான் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குது? போடா போய் உனக்கு மோப்பம் பிடிச்ச சொல்ற நாயங்க இருக்குமே அதுங்க கிட்ட கேட்டு பாரு என்னன்னு. என்னப்பா முகல்லாம் வேர்க்குது? டென்ஷன் தாங்க முடியலையா? அது ஒண்ணு இல்ல தம்பி, டார்கெட் கார்ப்பரேஷனுக்கு சாட்டர்டே மார்னிங் நாங்க திரும்பவும் பிரசன்ட் பண்றோம். சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்கு தம்பி, கடவுள் உன்ன மாதிரி கெட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். எங்கள மாதிரி நல்லவங்களதான் ரொம்ப சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். என்னடா முழிக்கிற? சனிக்கிழமை காலையில திரும்பவும் நாங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். இந்த சான்ஸ் ஒண்ணும் நாங்களா அவங்க கிட்ட போய் கெஞ்சி கதறி அழுது வாங்கின வாய்ப்பு இல்ல. நாங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு. அதனால 99% இது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் நடுவுல அந்த ஒரு பர்சன் சொல்றது கூட உன்ன மாதிரி ஏதாவது தீய சக்திகள் அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களே, அதுக்காக தான் சொன்னேன். போ போய் ஒழுங்கா வேலை செஞ்சு உருப்பிடுற வழிய பாரு. யார படி வாங்கலாம், எவள என்ன பண்ணலாம்னு அலையாத. நீ எப்படி சனிக்கிழமை பிரசன்டேஷன் பண்றேன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் பார்க்கவே முடியாது, உன்னெல்லாம் உள்ள விடவே மாட்டாங்க. நீ ஃப்ரீயா இருந்தா அன்னைக்கு ஈவினிங் எப்படி பிரசன்ட் பண்ணேன்னு நான் உனக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஆடுற, இதுக்காக நீ சீக்கிரமே வருத்தப்படுவ. வாழ்க்கையில நான் வருத்தப்படுற மாதிரி ஒரு வேலை பண்ண, அதுக்கு வருத்தப்பட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. போய் உன் மூளைய கசக்கி இந்த சீரியல்ல வர வில்லன்ங்க மாதிரி என்ன செய்யலாம்னு யோசி. உனக்கு அவ்வளவு நக்கலா இருக்கா? பாத்துக்கிட்டே இரு, உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு. I'm waiting. கொப்பித்தனமா ஏதாவது ட்ரை பண்ணாத, கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஏதாச்சும் ட்ரை பண்ணு. போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணணும். உனக்கு என்ன பத்தி தெரியாது. தப்பு சொல்லும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷம் உன் கூட குப்பை கொட்டியிருக்கேன். நீ எப்ப படம் எடுப்ப, எப்ப பதுங்குவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் சும்மா உன் டைலாக கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. வேற ஏதாச்சும் போய் யோசி. போ கோ. ஹலோ, உன் குப்பையை எடுத்துட்டு போ. என்னையா ஆவுனா கேன்டீன்ல மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? நான் போற மீட்டிங்க்கு தான் நீங்க வரணும். நீங்க போற மீட்டிங்க்கு என்ன வர சொல்றீங்க சார்? நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிராதீங்க சார். என்ன? உங்க வேலைக்கு ஆபத்து சார். யோ, இதுல என்ன ரகசியம் இருக்கு? நீங்க சேல்ஸ் பண்ற லட்சணத்தை பார்த்தா தெரியல நம்ம வேலைக்கு தான் ஆபத்துன்னு. அது இல்ல சார், நம்ம டேவிட் சேல்ஸ் டீமை மாத்துறதையே ஃபுல் டைம் ப்ராஜெக்டா எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா சார்? யோ, என்னைய சொல்ற? ஆமா சார், ரகசியமா பல கம்பெனில இருக்க மேனேஜர்களுக்கெல்லாம் அழைப்பு போயிருக்கு சார். ஐயோ, இப்பதான் ஐசிஐசில லோன் போட்டு என் டிராவல்ஸுக்கு இன்னொரு காரை இறக்கிருக்கேன். வேலை போயிடுச்சுன்னா கார் நடு ரோட்ல நிக்குமே சார்.
அரக்கோணமே ஒரு அவுட்டர். அந்த அரக்கோணத்துக்கு அவுட்டர்ல ஒரு கால் கிரவுண்ட் நிலம் வாங்கி ஒரு வீடு இல்ல ஒரு கூடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அந்த குருவி கூட்டுல டேவிட் குண்டு வைக்க பாக்குறான் சார். அங்க இங்கெல்லாம் தேடி இப்பதான் தூரத்துல இருக்க அத்தை பொண்ண கண்டுபிடிச்சு பரிசம் போடலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். வேலை போச்சுன்னா என் கல்யாணம் கனவாவே ஆயிரும் சார். சார், ஏதோ இந்த வேலையில இருக்கிறதுனாலதான் எங்க அப்பா என்ன மனுஷனா மதிச்சு ஹால்ல இடம் கொடுத்துருக்காரு சார். இந்த வேலையும் போயிருச்சுன்னா ஒரு பெரிய சங்கிலி எடுத்து என்ன கேட்ல நாய் மாதிரி கட்டி விட்டுருவார் சார். யோ, ஆள் ஆளுக்கு புலம்பாதீங்க, எப்படியாவது ஒரு ஐடியா ஒண்ணு சொல்லுங்க சார். மணி இப்ப 4, இப்ப டேவிட் டீ குடிக்க வர நேரம். கொஞ்சம் அவனை குழப்பினா தான் அவன் போக்கஸ் நம்ம கிட்ட இருந்து வேற இடத்துக்கு மாறும் சார். இந்த சைக்கிள் கேப்பை யூஸ் பண்ணி நாம எஸ்கேப் ஆயிடணும் சார். எப்படியா குழப்பறது சார்? குழப்பறதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணுமா? சார், ஆடு வருது, ஆடு வருது. அலாட்டாவு அலாட்டாவு. பழனி, ஒரு டீ. சார், டேவிட் கூப்பிடுங்க சார். இரு, கொஞ்சம் சுகர் கம்மியா. டேவிட், வாங்க இப்படி உட்காருங்க. வாங்க. என்ன, இந்தியாவோட நம்பர் ஒன் சேல்ஸ் டீம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு சார்? வேணாம் சார், வேணாம் சார். இல்லையா, சொல்லிரலையா சார்? ஆமா சார், ஆமா சார். வேணாம் சார், வேணாம் சார். யோ, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னால சொல்லாம இருக்க முடியலையா? நீங்க என்ன பேசிக்கிறீங்க டேவிட்? அது வேற ஒரு மேட்டர், அதை விடு. அப்புறம் எப்படி இருக்க? யோ, என்ன விளையாடுறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கயா. நம்ம கம்பெனிய டர்மெரிக் வாங்கிட்டாங்கன்னு. யோ, என்னையா சொல்றீங்க? காஸ்மெட்டிக் கம்பெனி எதுக்குயா கம்ப்யூட்டர் கம்பெனியை வாங்கணும் சார்? அதெல்லாம் பார்க்க முடியுமா சார்? சச்சின் டெண்டுல்கர் எம்பி ஆலியா? கபில் தேவ் ஃபுட்பால் ஆலியா? இதெல்லாம் ஏன் சார்? பவர் ஸ்டார் நடிக்கலையா? யோ, டர்மெரிக் நம்ம கம்பெனியை வாங்கினா என்னையா ஆகும்? நமக்கெல்லாம் வஜ்ர தந்தி ஃப்ரீயா கொடுப்பாங்க. காலையிலயும் ராத்திரியிலயும் பல்லு தேய்க்கலாம். இப்படி பல கம்பெனிகள் மாறும் பொழுது அங்க இருக்கிற பல தலைகளும் மாறுறது சகஜம் சார். அப்போ விஸ்வநாதனுக்கு ஆப்பா? அது இல்ல டேவிட், அவங்க முதல்ல உன்னை தான் தூக்க போறதா பேசிக்கிறாங்க. ஐயோ. ஆமா டேவிட், இந்த ஆபீஸ்ல யார தூக்கினா எவனுமே கவலைப்பட மாட்டானோ அப்படி ஒரு ஆளை தேடி இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீ தான் முதல்ல இருந்திருக்க. யோ, என்னையா சொல்றீங்க டேவிட்? உன் கையால நீ எத்தனை பேரை போட்டு தள்ளி இருப்ப. இப்ப பாரு, அவனுங்க உன்னையே போட்டு தள்ள போறானுங்க. யோ, நான் ஒரு சாதாரண HR மேனேஜரியா? நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்னையா தூக்குறாங்க? அது தெரியல டேவிட், ஹிட்லிஸ்ட்ல ஓம் பேர் தான் முதல்ல இருக்கு. உன்னை வச்சு யார் யாரெல்லாம் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் போட்டு தள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்கள போட்ட உன்னை போட்டுற வேண்டியது. யோ, இப்ப நான் என்னையா பண்ணட்டும் டேவிட்? ஒன்னும் பண்ண முடியாது. விதி, கர்மா, டைம். ஆமா, வேற என்னெல்லாம் ஏன் பேசிக்கிறாங்க? நீ ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரையும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறியாமே. ஐயோ, கடவுள் மேல சத்தியமாயா, நான் எந்த தப்பும் பண்ணலையா? கடவுளுக்கு ஒண்ணு ஆகாதுன்ற தைரியத்துல தான் நீ கடவுள் மேல சத்தியம் பண்றியா? என்ன பத்தி இப்படி அபாண்டமா பழி சொல்லி தூக்குறாங்களே. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல காணாம போன பல லட்சம் ரூபா பொருளுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு பேசிக்கிறாங்க. ஐயோ, என்னையா இது வேறையா? உங்களை CBI கைது செய்ய போறதா கூட தகவல் நிலவுதே. இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? எத்தனையோ அப்ளிகேஷனை வாங்கின உங்க கையால உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை டைப் பண்ண வேண்டியதுதான் சார். ராத்திரி மாத்தி மாத்தி தங்குங்க, ஏன்னா CBI எல்லாம் நடுராத்திரி தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? போனை கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க சார். எதுக்கும் ஒரு 10-15 நாள் மெடிக்கல் விட்டு எஸ்கேப் ஆயிடுங்க சார். டேவிட் சார், எங்கேயும் ரொம்ப நேரம் இருக்க கூடாது. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. காபிட்டி 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 காபிட்டி. தேங்க் யூ. கிளையன்ட் விசிட் ஃப்ளாப் ஆனதும் தொழிலை மாத்திட்ட போல இருக்கு. ஏங்க, நம்ம ஆபீஸ்ல நிம்மதியா சம்பாதிக்கிற ஒரு ஆள் நம்ம கேண்டீன் பாலினே மட்டும்தான். அது என்னவோ உண்மைதான். காசுக்கேத்த தோசை, பணத்துக்கேத்த உழைப்பு. ஆசையும் எதிர்பார்ப்பையும் கம்மி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அமைதி வரப்போகுது. ஆசையே அழிவுக்கு காரணம்ன்ற. ஆமா, எவன் ஒருத்தன் ஆசையை ஜெயிக்கிறானோ அவன் தான் நிஜமாவே சுதந்திரமானவன். என்ன கார்த்திக், தத்துவம் எல்லாம் கொப்பளிக்குது.
ஏங்க அடிபட்ட அம்மான்ற சத்தம் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல அது மாதிரி தான் லைஃப்ல சொதப்புறப்போ philosophy தானா வரும் ஏங்க சும்மா பேசி பேசி காபி ஆயிட போகுது கப் எடுத்து குடிங்க Thank you கார்த்திக் ஏங்க காபி வாங்கி கொடுத்தது நானு தேங்க்ஸ் கார்த்திகா தெரியாம சொல்லிட்டேன் பா Thank you விஷ்ணு காபிக்கு காசு கொடுத்தது நானே அடடா என்ன இப்படி ஒரு பஞ்சாயத்து சரி எதுனா உதவி பண்ணுமா ஒண்ணு வேண்டாம் இல்லங்க உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா சந்தேகம் தானா இதுதான் கேக்குறான் நான் எப்பவும் தனியா வர்க் பண்றதை தான் பிரப்பயர் பண்ணுவேன் என்ன சூசன் சொல்றீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் சில பேர் குரூப்பா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே வர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் தனியா வர்க் பண்றதா எனக்கு வசதி எங்க கார்த்திக் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் அப்போ வேணாமா உனக்கு எதுக்கு இந்த தேவலாத நார்தர் வேலை மச்சான் நீ பேசாம இருடா நான் சூசன்ட்ட பேசிக்கிறேன் சூசன் கார்த்திகே வேணாம்னு சொல்றீங்க உங்க நெஞ்சுக்குள்ள பத்ரா பூட்டி வச்சிருக்கீங்களே அந்த கார்த்திகே வேணாம்ன்றீங்க ஐயோ விஷ்ணு எனக்கு ஏதோ பண்ணதே டேய் நல்லா இருப்படா நீ அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் ரூம்ல நீ சொன்ன போய் உன் மூக்கு உடைச்சிருக்கணும் என்ன சொன்னா கார்த்திக் ஐயோ வேணங்க நான் சொல்றதெல்லாம் வெளிய சொல்ல முடியாது டேய் அதுன அவ்வளவு மோசமா ஜோக் இல்லையே என்னன்னு சொல்லு கார்த்திக் ஏங்க வேணங்க விஷ்ணு என்னன்னு சொல்லு அது ஒண்ணுலங்க एक्चुअली டேய் நீ வாய மூடுற இங்க பார் இப்போதான் என் கற்பனை கண்ணா பின்னான்னு ஓடுது விஷ்ணு என்னன்னு சொல்லு விஷ்ணு அது ஒண்ணுல சுசன் கார்த்திக்னா கார்த்திகேயன் கார்த்திகேயனா முருகன் முருகன் கேப்பமே டபுள் வள்ளியும் தேவானையும் இப்போ என்ன நானு ராஜீவ் வள்ளி தெய்வானன்றியா கற்பூர மூலங்க உங்களுக்கு எப்படி கப்புனு புடிச்சிட்டீங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா கொக்கா சரி இப்போ அதுக்கு என்ன இல்ல வள்ளியும் தேவானையும் சில நாட்களா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அது நாட்டுக்கு நல்லது சொல்ல வந்தேன் நம்மச்சான் சரிதானே அப்போ முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டியா கார்த்திக் அது அப்படி எடுத்து கூடாது புத்தி சித்தி அப்படின்ற ரெண்டு விஷயத்தை சிம்பாலிக்கா சொல்றது அது ஏங்க இவன் நல்லா குழப்பறாங்க முருகனுக்கு ரெண்டு வைஃப் தான் தப்பில்லையா விஷ்ணு அதுல ஒரு தப்புமே இல்ல ஓ ராஜி கோக்கினா எனக்கும் ஓகேப்பா என்னங்க நீங்க அப்பள சொல்லாதீங்க அட்ராஸ்க அட்ராஸ்க ஜாக்பாட்ரா உனக்கு ஏங்க விளையாட்டு கூட அப்பள பேசாதீங்க நல்லா இல்ல கார்த்திக் நான் உனக்கு விளையாட்டுக்கு பேசல சீரியஸா பேசுறேன் இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல நான் கிளம்பறேன் ஏய் பயப்படாத கார்த்திக் நீ எனக்கு வேணாம் சுசன் பொழச்சு போ யாரோ ஒரு சுமாரான கிராமத்து பொண்ண லவ் பண்றியே அவளையே கட்டிக்கிட்டு வாழ்க்கையில கஷ்டப்படு என்னங்க இப்படி டக்குனு விட்டு குத்துட்டீங்க இந்த ஒரு மேட்டர் வச்சு ஒரு நாலு வாரம் ஓட்டி இருக்கலாமே அது இப்ப சொன்ன மேட்டர் தான் ஃப்ரைடே ஃப்ரீஸ் தமிழ்நாடே அல்லோல பட்டிருக்குமே ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அது ஒண்ணு இல்ல வள்ளி படம் பார்த்தேன் மனசு மாறிடுச்சு எப்படி அதுல ரஜினி சொல்வாரே கண்ணா நீ விரும்பற பொண்ணை விட உன்னை விரும்பற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சரி உங்களை விரும்பறது யாரு நீதான் ஐயோ என்ன விஷ்ணு இல்லையா அப்படி இல்லங்க இந்த வள்ளி தேவன ஸ்கீம் எனக்கு அப்ளை ஆகும்னா ஓகே தான் அட பாவி டேய் போய் வேலைய பாருங்க உங்களுக்கு நான் அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் உடனே முடிச்சி எனக்கு அனுப்பி வைங்க சரி நீங்க எப்ப கிளம்பறீங்க சுசன் கிளம்பறதா யாரும் கிளம்ப முடியாது கிளம்பவும் கூடாது விடிய விடிய வேலை இருக்கு காலையில ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு மட்டும் ஓடி போயிட்டு ஓடி வந்துடணும் எஸ் பாஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எங்க ஆளை காணோம் சூசனோட கேபின் போயிட்டு வந்தோம் எதுக்கு ஏங்க அது ஒண்ணு இல்லங்க எப்பலாம் சூசன் சார்ஜ் இறங்குதோ அப்பலாம் காத்திய பார்த்தா அவங்க எனர்ஜி அந்த மாதிரிடுவாங்க ஓஹோ ஏங்க நீங்க நாங்க சிரிக்கிறீங்க இந்த இடத்துல நீங்க கோவப்படணும் எதுக்கு கோவப்படணும் சூசன் 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 அப்படி சொன்னா எனக்கு எதுக்கு கோவம் வரணும் வரணும்ல வரலையே ஏன் நான் எதுக்கு அக்கா கிட்ட கோவப்படணும் அக்காவா அடங்க அக்கா மக்கா மச்சான் என்னடா இதெல்லாம் என்ன கேட்டா சொல்லுங்கள போய் கேளுறா ஏங்க என்னங்க இது திடீர்னு இப்படி பேக் பெல்ட் ஏத்திட்டீங்க உட்டா கார்த்தியை விட்டு குத்துறீங்க போல இருக்கு கார்த்திக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் விட்டு குடுத்துருவேன் ஐயோ என் தலையெல்லாம் சுத்துதே என்ன மாமா இதெல்லாம் என்ன கேட்டா டேய் என்னடா அப்படியே பண்ணுங்க நல்ல ஒட்டிட்டு இருக்க பட்டர் மை எஸ்கேப் ஆவற
இப்ப என்னடா பண்ணோம்? டேய், வான் ஒட்டு குடுக்குறேன் சொல்றாங்க. உன்னோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவுதான் ஆயிடுச்சு. ஏன் கேட்க மாட்டியா? டேய், ராஜி தான் கலாய்க்கறா. நீ அதுக்கு சீரியஸா ரியாக்ஷன் கொடுக்கறா? நான் கலாய்க்கலா இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், விளையாடாத. ஏய், நான் விளையாடல கார்த்திக், சீரியஸா தான் சொல்றேன். இந்த கிளையன்ட் விசிட்க்கு அப்புறமா அவங்க மேல இருந்த கோவம் எனக்கு போயிடுச்சு. என்ன மச்சான், சேம் டயலாக் இங்க ரிபீட் ஆகுது? ஏன் கோவம் போச்சு? தெரியல, ஆனா போயிடுச்சு. அவங்க பாவம் தானே. பாறா என்ன பாறா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கதவு தட்டி காதல சொன்னா நான் கூட தான் விட மாட்டேன்னு டார்ச்சர் பண்ணுவேன். இன்னங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்க? என்னாச்சு உனக்கு? அவங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். என்ன மச்சான், கே சரவிக்குமார் படத்தோட டயலாக்ல அடிக்கிறாங்க ராஜி? எனக்கு ஒண்ணும் புரியல. சூசன் எவ்வளவு ஜென்டலா நடந்துக்கிட்டாங்க, இந்த பிரசன்டேஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என் மேல அன்பு காட்டுறப்போ நான் மட்டும் எப்படி முறைச்சுக்க முடியும்? அதுக்கு என்ன விட்டு கொடுத்துருவே நீ? உனக்கு பிடிச்சிருந்தா ஆமா நான் விட்டு கொடுப்பேன். அப்படி போட அருவால. டேய், அவங்களுக்கு என்ன குறைச்சல், அழகுனா அவ்வளவு அழகு அவங்க. ஐயோ மச்சா, இதெல்லாம் முடியலடானால. அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவங்கள பத்தி தப்பா நினைக்கவோ பேசவோ கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க கார்த்திக கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிஜமா அவங்களுக்காக சந்தோஷப்படுவேன். அடி பாவி, சீரியஸா வா சொல்ற. பொழைச்சு போப்பா, நான் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். மச்சான், என்ன ஒண்ணுமே முடியலடா. ஒரு தம்மு போட்டா மனசு ஆறும். சற்று முன்னறிவிப்பு எல்லாம் மாறுறாங்க பாடுறா. நான் வரண்டா. பாவம் விஷ்ணு, மந்த காஞ்சு போயிட்டாருல. நீ சீரியஸா வா சொன்ன. என்ன, என்ன விட்டு குடுக்குறேன்னு? என்ன கோவமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சு சண்டை போட்டு, அதனால ஒரு சண்டை ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன், அதானே? நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லு. ஆன்சர் சொல்லுவேன், ஆனா உடனே சட்டன எந்திரிச்சலாம் போக கூடாது. சொல்லு, ஆமாவா இல்லையா? ஆமா, சீரியஸா தான் சொன்னேன். அப்ப நான் போனா கூட உனக்கு பரவாயில்ல. நீ போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில தானே சொன்ன ராஜா? சும்மா சமாளிக்காத, நான் உனக்கு முக்கியம் இல்ல. நினைச்சேன் நான் ஒன்றும் குரங்கு கையில் இருக்க அப்பம் கிடையாது. நீ பாதி நான் பாதின்னு பிச்சு பிச்சு எடுத்துக்க. அப்போ என்ன குரங்குங்கிறியா? உன்னை மட்டும் இல்லை, உன் அக்காவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? நீ நினச்ச உடனே யார் பேர்லேயாவது எழுதி வைக்கிறதுக்கு. நான் மனுஷன், எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, பிடிக்கலையா வேணான்னு தள்ளிடு. புரியுதா? சரிங்க ஆஃபீஸர். இன்னொரு வாட்டி நீங்களும் அதை நினச்சிட்டு இதை நினச்சிட்டு என்னை ஏலம் போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன். உத்தரவு ஆஃபீஸர். கையில் மோதிரம் போட்டப்ப நான் என்ன சொன்னேன்? நீங்க புருஷங்கோ நாங்க பொண்டாட்டிங்கோன்னு சொன்னீங்கோ. அது மனசுல இருக்கட்டும். மீசி என் சட்டையை பிடிக்கிறப்ப கூட உன் மூஞ்சிக்காக தான் விட்டு போறது. சரி சரி. ஆமா, சூசன் என்ன சொன்னாங்க? பொழைச்சு போன்ட்டாங்க. அப்படியா? ஆமா. ஏன்? அது நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். மனசு மாறி இருக்குமோ? இருக்கலாம். கார்த்திக், என்ன நீ ரொம்ப நல்லவன். என்ன திடீர்னு? உன்னை எல்லாருக்கும் பிடிக்குதே. சூசன்ல இருந்து எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வந்த டார்கெட் சிஐஓ வரைக்கும் உன்னை அப்படி கொண்டாடுறாங்க. சும்மா கலைக்காத. ஏய் சீரியஸா கார்த்திக், எனக்கு இப்பெல்லாம் நிஜமாவே பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? உனக்கு நான் நிஜமாவே தகுதியானவதானு. என்ன சிரிக்கிற? சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. அப்புறம் அதை மெயில் கூட அனுப்பிட்டேன் சார்.
என்ன சார் ஹேர் எல்லாம் மாத்திட்டேன் சார் அதுக்கு இல்ல மாத்திட்டேன்னு சொன்னேன் முதல்ல எதுக்கு மாத்தனே பிடிச்சிருந்துச்சு அத மாத்தனே இப்போ ஏன் திரும்ப மாத்தனே இல்ல எல்லாரும் நல்லா இல்லன்னு சொன்னாங்க சார் அதனால உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்காக மாத்திட்டேன் ஆமா சார் லைஃப்ல உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ண ஒரே விஷயம் தான் அதையும் உடனே மாத்திட்டே என்ன ஏதாவது பேசு எனக்கு பிடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்கலனா அத மாத்திக்கணும்ல சார் தப்பு உலகத்துல சாதிச்ச எல்லாரும் மத்தவங்களை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க கிடையாது அவங்க சம்பந்தம் இல்லாம தனியா வேற எதையோ புதுசா முயற்சி பண்றவங்க தான் எஸ் சார் ஐசக் ஸ்டீவன்சன் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சார் அத ட்ரையல் பார்க்கிறதுக்காக நிறுத்தி இருந்தப்ப கூடி இருந்த ஜனங்க பூரா அது ஓடாது ஓடாதுன்னு கத்திட்டு இருந்தாங்க அது ஓட ஆரம்பிச்ச உடனே அது நிக்காது நிக்காதுன்னு கத்திட்டு இருந்தாங்க இப்போ என்ன புரிஞ்சதுன்னு சிரிக்கிற இல்ல சார் எது பண்ணாலும் அதுக்கு இந்த உலகம் ஆப்போசிட்டா தான் சார் பேசும் ம் புரிஞ்சதா இனிமேலாவது உனக்கு பிடிச்சத பண்ண கத்துக்க எஸ் சார் டிஸ்டர்ப பண்ணதுக்கு சாரி சார் நினைச்சேன் என்னடா இன்னும் சொல்லலையேன்னு நீ பேசுற மூணு வார்த்தை எஸ் சார் சாரி சார் தேங்க்ஸ் சார் அதுல எஸ் சார் சாரி சார் சொல்லியாச்சு அடுத்து தேங்க்ஸ் சார் தானே ஆமா சார் தேங்க்ஸ் ஒரு கண்ட்ரி ஹெட் உங்களை மாதிரி அவமானப்படுத்துற ஒரு டீமை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல சாரி சார் வரிசையா சொல்லிட்டே போவாத அப்புறம் சாரி எதுக்கு சொன்னேன் தேங்க்ஸ் எதுக்கு சொன்னேன் ஒன்னொன்னுத்துக்கு தனியா உட்கார்ந்து காரணம் தர முடியாது ஆக்சுவலா தேங்க்ஸ் மட்டும் தான் சார் எதுக்கு தேங்க்ஸ் நான் இங்க இங்க வேலை செய்யிறதுக்கு நீங்க தான் சார் காரணம் புரியல எங்க அப்பா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணீங்கல்ல சார் ஆமா உனக்கு உங்க அப்பாவுக்கு இன்ன உங்க ஊர்ல யாரா இருக்கலாம் அட்வைஸ் பண்ணோம் இல்ல சார் அவ்வளவுதான் சார் படிச்ச பொண்ணு தானே நீ உங்க அப்பா வாணது பின்னாடி ஓடி போயிட்ட இல்ல சார் அது உன்னை பிரசன்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் தரேன் நீ அப்பா கோச்சிட்டாரு லேட்டா வந்து டென்ஷன் பண்ணிட்ட சாரி சார் இப்படி அர்த்தமே இல்லாம சாரி சொல்ற நிறுத்து எஸ் சார் படிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அத வாங்கி பரன்ல போட்டு உட்கார்ந்திருக்க பல சமயங்கள்ல நம்ம எதிரிகள் நம்ம அம்மா அப்பாவா நம்ம சொந்தக்காரங்களா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நமக்கு நல்லது பண்றதா நினைச்சு கெட்டது பண்ணுவாங்க அவங்கள அடிக்கவும் முடியாது அணைக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணனும் சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சார் இங்க என்ன விஸ்வநாதன் கன்சல்டன்சின் போட மாட்டி இருக்க வரவங்க போறவங்க அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல சார் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கெப்பாசிட்டி ஏத்த மாதிரி அதை டீல் பண்றது வித்தியாசமா இருக்கும் இதுதான் எந்த பிரச்சனைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தான் அவங்களுக்கான ஓன் ஃபார்முலாஸ் எழுதிக்கணும் எஸ் சார் ஏன்னு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கறப்ப தான் அறிவு வளர ஆரம்பிக்கும் உலகம் பூரா ஃபாலோ பண்ற விஷயத்த எனக்கு தப்பா இருக்குன்னு தூக்கி போடுறப்பதான் புது விஷயங்கள் நடக்கும் ஒய் அண்ட் நோ இந்த ரெண்டும் பெரியாளுங்களோட முக்கியமான வார்த்தைகள் ஓகே அண்ட் எஸ் இந்த ரெண்டும் அடிமைகளோட வார்த்தைகள் ஏன்னு கேட்கறதுக்கு நிறைய தைரியம் வேணும் முடியாதுன்னு சொல்றது நிறைய வில் பவர் வேணும் இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் வளர்த்துக்க எல்லாம் சரியாயிடும் எஸ் சார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கனே என்னன்னு தெரியுமா தெரியலையா இருக்காத என்ன இது சாக்லேட் இது எதுக்கு போ எங்க அம்மா எந்த நல்ல விஷயமும் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க என்ன பேபி வை டென்ஷன் சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாம நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க சுத்தி என்ன நடக்குது ஒண்ணும் நடக்கல அவங்களோட கிளையன்ட் விசிட் ஊத்தி முடிக்கிச்சு அப்புறம் என்ன அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படி இல்லையா பேபி 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 கூப்பிடாத கட்டுப்பார் இந்த கிளையன்ட் திரும்பவும் சனிக்கிழமை வரானா யூஷுவலா இந்த மாதிரி இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்குறான்னா அவங்க மேல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கான்னு அர்த்தம் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் அவனுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓவரா ஆடுவானுங்க விடு கௌதம் ஒரு கம்பெனின்னு இருந்தா நாலு ப்ராஜெக்ட் நடக்க தான் செய்யும் அதுல நாலு பேர் ஒர்க் பண்ண தான் செய்வாங்க இதுக்காக நம்ம டென்ஷன் ஆகிறதா ஏய் அவனுங்க ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது இந்த கிளையண்ட் விசிட்ல அவங்க சொதப்பணும் சொதப்பிட்டானுங்க திரும்ப பண்ணா திரும்பவும் சொதப்பணும் கௌதம் அது மட்டும் நடக்கலன்னா அப்புறம் எல்லாமே வேஸ்ட் என்ன வேஸ்ட் நான் உன் பின்னாடி சுத்துனது வேஸ்ட் உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசினது வேஸ்ட் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்
அப்போ எதுக்காக தான் என்கிட்ட பழகுறியா? நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் நானா? என் மேல வேற உனக்கு எதுவுமே இல்லையா? அழாத, சும்மா அழுதுகிட்ட. என்னை எதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டியா நீ? செல்லம் என்ன சொன்ன? ஏன் என் செல்லத்தை நான் செல்லம்னு கூப்பிட கூடாதா? அப்ப நான் வேஸ்ட்னு சொன்ன? அப்படியா சொன்ன? ஆமா. என் கண்ணு அப்படி சொல்லிச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வாய் சொல்லிச்சு, என் கண்ணு சொல்லிச்சா? வாயால சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை, கண்ணுல சொல்றதுதான் மனசுல நிக்கும். என் கண்ணு இப்ப என்ன சொல்லுதுன்னு பாரு. செல்லன்னு சொல்லுது. சொல்லுது இல்ல. சாரி, நான் கண்ண கவனிக்காம பேசிட்டேன். என் அன்ப சந்தேகப்படாத. சந்தேகப்பட மாட்டேன். நான் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சஸ்பிஷன் தான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்ல பேபி, சாரி. இல்ல கௌதம், இனி நான் அன்ப சந்தேகப்படவே மாட்டேன். ஏன் பேபி சொல்ல இவ்வளவு யோசிக்கிற? நான் உன்னோட பேபி இல்லையா? நீ தானே பேபின்னு கூப்பிட வேண்டான்னு சொன்ன. என் வாய் தானே சொல்லிச்சு, கண்ணு சொல்லிச்சா? சாரி பேபி. எனக்கு நீ தான் முக்கியம். அவனுங்க பண்றாங்க பண்ணல எப்படியாவது போட்டோம், அதுக்காக நான் உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். ஆமா செல்லம், விட்டுறலாம். இதுக்காக தான் நான் உன்கிட்ட பழகினேன்னு நீயே என்ன சந்தேகப்பட்ட பிறகு இது எதுவுமே வேண்டாம். அவங்க அந்த கிளைண்ட் விசிட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா என்னை மதிக்கவே மாட்டானுங்க. என்ன என்ன கேலி பண்ணுவாங்க? இருந்துட்டு போட்டோம். எனக்கு நீ தான் முக்கியம். உனக்காக எந்த அவமானத்தையும் நான் தாங்கிக்குவேன். பேபி, உனக்கு ஒரு அவமானம் வரத்துக்கு நான் விட மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு பேபி, நான் பண்றேன். வேணாம். இல்ல பேபி, சொல்லு நான் என்ன பண்ணணும். நீ எனக்காக ரிஸ்க் எடுத்ததெல்லாம் போதும். இதுக்கும் மேல நான் உன்னை ரிஸ்க் எடுக்க வச்சு நான் என்னோட நோக்கத்தை நிறைவேற்றிக்க விரும்பல. நான் யாருக்காக பேபி ரிஸ்க் எடுக்கிறேன்? உனக்காக தானே? என்ன பண்ணணும்னு சொல்லு பேபி, நான் பண்றேன். நீ என்ன எப்படியும் விட போறது இல்ல. ஏதோ நீ கேக்குறதுக்காக சொல்ற. இந்த கிளையன்ட் விசிட் நல்லபடியா நடக்கூடாது. நடக்காது, நான் சொல்றேன், நிச்சயமா நடக்காது. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இன்னொரு பிரசன்டேஷன் நடக்காது. என்ன பண்ணணும்?